இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக இரட்டிப்பான நன்மைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் கொடுத்ததான அந்த இரட்டிப்பான நன்மைகளை நித்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு நன்மை மகிமையும் கனமும். இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச இருக்கிறார். மகிமைக்குரிய ஆசீர்வாதம், கனத்திற்குரிய ஆசீர்வாதம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 16:27 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷருக்கும், உலகத்தில் மனுஷராய் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மகிமையும் ஒரு கனத்தையும் கொடுத்திருக்கிறாராம். அது என்ன மகிமை கனம் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 8:5 வசனத்தில், மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர், அவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நீர் முடிசூட்டினீர் என்று சொல்லி கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு கனத்தை கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். தேவதூருக்கு அடுத்த ஒரு பொசிஷனில், சற்று ரொம்ப ஒரு அடுத்த பொசிஷனில் கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரா? மனுஷனை வச்சிருக்கிறாரா? இந்த மனுஷனை கர்த்தர் என்னென்ன செய்கிறாரா? மகிமையினாலும் அவனு கனத்தினாலும் முடிசூட்டுகிறார், அவனை கௌரவப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இந்த மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்ட, நம்மை கௌரவப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப மகிமையும் கனமும் நம்ம வாழ்க்கையில வரணும் என்று சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ நம்ம மகிமை அடைய வேண்டும், நாம் கனமடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த சித்தமாக இருக்கிறார், ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று சொன்னால், முதலாவது அந்த மனுஷனை ஒரு ஒரு பாதையின் வழியாக கர்த்தர் நடத்தி செல்வார். அந்த பாதையிலே கர்த்தர் அநேக காரியங்களை அந்த மனுஷனுக்கு கற்றுக் கொடுப்பார். அதில் தாழ்மை அடையாதபடிக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாம் சென்று விடுவோமானால் பின்னாடி நமக்கு இருக்கிறதான மேன்மையை நாம் அடைவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட மாட்டோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான மேன்மையை நாம் இழந்து போகிறவராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறதான வழியை விட்டு குறுக்கு வழியில் நிறைய பேர் போவாங்க. அவர்களுக்கும் கர்த்தர் இந்த மேன்மையை கொடுக்க மாட்டார். தாழ்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் மேன்மையை கொடுக்கிறாராம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:4 சொல்கிறது, தாழ்மையின் பலன் அது மகிமையாம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையின் பலன், ஒரு மனுஷன் தாழ்மையாய் நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக கர்த்தர் மகிமையை கொடுக்கிறார். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். யோசேப்பு என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரனை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான யோசேப்பு. இந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை, மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் வணங்குவதாக தன்னுடைய சகோதரனிடத்தில் போய் சொல்றான். பல வர்ண அங்கே யோசேப்பினுடைய அப்பா வந்து யோசேப்புக்கு தத்தி கொடுக்கிறார். இதெல்லாவற்றையும் கண்டு யோசேப்பினுடைய சகோதரருக்கு ஒரு பொறாமை வருகிறது. ஆனால் யோசேப்புக்குள்ளாக அப்படி காணப்படவில்லை. கர்த்தர் யோசேப்பை எந்த வழியிலே நடத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த வழியிலே யோசேப்பு தன்னை அர்ப்பணித்து கொண்டான். பாருங்க, அவர்களை தூக்கி மற்ற இடத்துல விற்று போடுகிறார்கள். அங்கே போனதுக்கு அப்புறம் கூட எத்தனையோ வருடங்கள் சிறைவாசத்திற்குள்ளாக யோசேப்பு கடந்து செல்கிறான். எல்லா இடத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருந்தார் இந்த யோசேப்பு. இந்த பொறுமையாக இருந்ததுனால் அவருக்கு அந்த இடத்துல ஒரு சோதனை கூட வருகிறது. அந்த சோதனையை யோசேப்பு ஜெயிக்கிறார். இப்படி அவர் ரொம்ப பொறுமையோடு கூட காணப்பட்டதுனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவருக்கு மேன்மை கிடைத்தது. அவர் தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நடந்து கொண்டா கர்த்தர் அவரை உயர்த்தினார். தாவீதே பாருங்க, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு சகோதரனை, ஒரு வாலிபனை கர்த்தர் எப்படி மாற்றினாரா? கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் தாவீதை ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ இதற்கு முன்பதாக என்னது? ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். ஒரு பொன்னானது அது பொன்னென்று விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது புடமிடப்பட வேண்டும், அது தாழ்மையாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அடிப்பதற்கு நெருப்பு
விருப்பு நாள் சுடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் பேர் ஒருவேளை நமக்கு எதிராக எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பட்சத்தில் அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். எல்லா தீமையின் வழியாக, எல்லா துன்பத்தின் வழியாக நாம் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்து கடைசியில் மகிமையும் கனமுமாகிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராய் கூட காணப்படுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். யோபு நல்ல செல்வ சீமானாய் ஐசிவராயனாய் வாழ்ந்த யோபு, யோபுவோட வாழ்க்கையில கர்த்தர் அவன் இழந்ததுக்கு எல்லா உச்சிருக்கும் ரெண்டந்தனையான பலனை, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை சோதனைக்கு உட்படுத்தும் போது யோபு தன்னை காத்து கொண்டா, யோபு தன்னை காத்து கொண்டு தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டா. இதன் மூலமாக யோபு கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்து செல்கிறதான வழியிலே கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை நான் மனதில் வைத்து அவர் என்னுடைய மெய்ப்பனாக இருந்து நான் நடத்தி செல்கிறார், நான் அவருடைய ஆடாக இருந்து நல்லபடியான பாதையில் நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல, ஒரு யோபுவை போல மகிமையும் கனமுமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தாழ்மையின் ரூபத்தை நாம் தரிப்போம். தேவனுடைய சமூகத்திலிருந்து இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆனால் நம்மிடத்தில் பொறுமையும் தாழ்மையும் நாம் இழந்து காணப்படுகிறோம். இதெல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தர் தருகிறதான இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமா இருக்கிற எங்கள் இறக்கம் நேர்ந்த பரலோக சுவாமி, அப்பா இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மகிமையும் கனமுமான ஆசீர்வாதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஒருவேளை கஷ்டத்தின் பாதையில் நாங்கள் கடந்து சென்றாலும் அந்த பாதையிலும் நீர் எங்களை தாங்குகிறீர், நடத்துகிறீர். அதற்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே இயேசப்பா நீர் பலனாய் எங்களை நீர் மகிமையாய் படுத்து போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் கனப்படுத்த போகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் ஒருவேளை நாங்கள் கஷ்டப்படும் போது ஆண்டவரே இதற்கான பலனை நீர் மறுமையிலே வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் வாழ்க்கையிலே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் அப்பா. மீட்பராமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.